சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் அஞ்சலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்னிங் எப்படி பண்ணலான்றது பார்க்க போகிறோம். வீட்லேயே ஸ்ட்ரெயிட்னிங் மிஷினை வச்சு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். அதை மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நான் யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் வந்து ஃபிலிப்ஸு. இந்த ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது தேவை. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாச் கிளிப்ஸ், இந்த மாதிரி ஒரு இது என்ன மாதிரி கிளிப்புன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ் ஒரு 4-5 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக சேஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டோனியன் காயிலேருந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி நான் ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் வாங்கும் போதே எனக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் இது வாங்கினேன். உங்ககிட்ட வேறு எந்த ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் இருந்தாலும் ஓகே, பட் இது எதுக்குன்னா வந்து நம்ம ஹேரை வந்து அந்த ஹீட் நம்ம ஸ்ட்ரெயிட்னிங் வந்து ஹீட்டில் தானே பண்ணுறோம், அது டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்காக இந்த இது ஓகே. ஸோ வாங்க ப்ராசஸ் போகலாம். நம்ம ஹேரை வந்து நடுவில் கோடு எடுத்து ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்க போகிறோம். ஓகே, அப்புறம் தான் நம்ம பல்ல கரண்டுக்கு போகிறோம். போனால் ரெண்டு பார்ட்டிஷனும் பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட் பண்ணிக்கலாம், இந்த சைட் பண்ணலாம். வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். மண்ணில் சுக்கு உடைச்சிருந்தேன். உடைச்சிட்டு ஒரு கொஞ்சம் லைக் ப்ளோண்டு எடுத்துட்டு மிச்சத்தை அகெயின் செக்யூர் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கமாக ஓகே. ஸோ இப்போ நம்ம பேக்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டிஷன் ஆகுனேன், இந்த சைட் கவர் பண்ணிட்டேன். இந்த சைடில் வந்து பின்னாடி பக்கத்தில் கொஞ்சோண்டு முடியை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்னிங் மிஷினும் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ரேட் இருக்கும், 1-2 வந்து ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஹீட்டாக வரும். ஸோ நான் வாங்கிக்க வச்சே பண்ணியிருக்கேன். அப்புறம் டூவில் மாற்ற போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஏர் மிஸ்டர் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் லோக்கா இருக்கா ஏர் மிஸ்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ ஏன் ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் எடுத்து பார்த்து காதில் சுட்டுக்காதீங்க. வச்சு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லாவே ஸ்ட்ரெயிட் ஆகிருக்கு. நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இது வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். காதில் சொட்டுக்க போறீங்க. இந்த இதை பண்ணியாச்சு. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? முடி எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க. ஓகே, அடுத்தது அகைன் நான் கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுக்க போகிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சோண்டு எடுத்துட்டு மிச்சத்தை செக்யூர் பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டு
இந்த மேலே இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் புல் இட் டவுன். புகை வருதா? முடியெல்லாம் போசிருந்தாது, பயப்படாதீங்கன்னா அந்த ஏர் மிஸ்டோட அந்த இது. ரெண்டு வரையும் போயிட்டு விச்சஸ் ஸ்டாப் இட். தெரியுதா டிஃப்ரென்ஸு? நீங்கள் இன்னொரு வாட்டி கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு தோணுச்சுன்னா. ஓகே, வீட்லேயே பண்ணுறது நம்ம இது இது உங்களுக்கு வந்து லைக் ஒரு ஒன் டேக்கு லாஸ்ட் ஆகும். இப்போக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் ஆகி நீங்கள் எப்படி கோம் பண்ணாலும் உங்களுக்கு அது ஒத்துழைக்கும். இப்போ பாருங்கள், சி இதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும். ஆனால் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, காதில் சுட்டுக்காதீங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிய எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன், இல்லைனா நானும் இன்னும் ஸ்லோவாக பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.